பிளான்ஸ் அண்ட் டிசைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல நம்ம கிட்ட இடம் இருக்குன்னா ஒரு 3 BHK ஹோம் பிளான் எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வந்து அமையும். அது உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா உதவியா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, இதுதான் 1300 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல இடம் இருக்குன்னா 3 BHK ஹோம் பிளான்கான டிசைன் பிளான் இது. ஓகேங்களா, டோர் பாத்தீங்கன்னா இதான் ஈஸ்ட் ஃபேசிங் டோரு, மெயின் டோரு. ஓகேங்களா, இந்த டோர்ல இருந்து லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் அண்ட் கிச்சன் இருக்கு. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு நார்மல் பெட்ரூம் அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா ஹாலு, மெயின் ஹால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமா விசாலமா இருக்கு. சரி, நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஹால் ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்னு, இன்கேஸ் ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஒரு கெஸ்டர்ஸோ வந்தா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பிளேசஸ் வேணும் அப்படின்னா ஹால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹால் பெருசா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளான் கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா, ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கிட்ட ஈஸ்ட் ஃபேசிங்ல 3 BHK எப்படி போறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிளான் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஹால் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ ஓகே, இந்த பிளானை நம்ம 3D போய் பார்க்கலாம். ஏன்னா கட்டுனா இந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் தான் 3D. ஸோ வாங்க நம்ம 3D எஃபெக்ட்ல போய் பார்க்கலாம். பாருங்க, இதான் 3D அந்த எஃபெக்ட். நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த 3 BHK இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா மெயின் டோர் தெரியுதுங்களா உங்களுக்கு, ஈஸ்ட் ஃபேசிங். அண்ட் இந்த பக்கம் பாருங்க, உங்களுக்கு ஒரு பெட்ரூம், அதுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் அண்ட் கிச்சன் இருக்கு. அதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு நார்மல் பெட்ரூம் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஹால் பாத்தீங்கன்னா நல்லா சென்ட்ரல் பகுதியில இருக்கு, நல்லா நீளமா விசாலமா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய கெஸ்டர்ஸ் வர மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருமே தங்குற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் அப்படின்னா வந்து ஹாலா இருக்கும். அந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு அண்ட் உட்காந்து பேசுறதுக்கு அந்த மாதிரினா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் ஹால் ரொம்ப பெருசு. என்னதான் நிறைய ரூம் இருந்தாலும் ஒரு ஹால் பெருசா இருந்தா தான் அழகு அந்த வீடு. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஏத்ததா இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா ஹால் நல்லா பெருசா இருக்கு, பாருங்க எவ்வளவு பெரிய சோபா கூட வச்சுக்கலாம். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, நல்லா க்ளோஸா பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு ஹால் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ரூம், ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு ரூம், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா. அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்கு. கிச்சனு பக்கத்துல காமன் பாத்ரூம் இருக்கு, வீட்டுல எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமை தவிர எந்த பெட்ரூம் பாத்ரூம் கிடையாது. ஸோ காமனா உங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெட்ரூம், இது நார்மல் பெட்ரூம். ஓகேங்களா, இது பாருங்க ஹால். இங்க பாருங்க, நான் கிச்சன்ல வந்து வாட்ச் வச்சிருக்கேன், அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் செடி மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்கு. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், அழகா தான் இருக்கும் வீட்டுக்குள்ள. டாப் வியூல பாருங்க, வீடு சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரியுதுங்களா. நம்ம அது கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷனோட பார்த்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி காமிக்கிறது. அழகே தண்ணி தான், நீங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம், ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சாதாரண பிளான்
பாத்தீங்களா? சோ இதுதாங்க அந்த பிளான். ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல நம்ம கிட்ட இடம் இருக்குன்னா ஒரு அழகான 3 BHK ஹோம் பிளான் எப்படி பண்றது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இது கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும்ன்றத நம்புறோம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. சோ இதை விட அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் சோ மச், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ.